இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், வேதத்தில் உள்ள அடையாளங்கள் பற்றிய ஆய்வு. கண் ஸ்டடி ஆன் தி சிம்பிள்ஸ் இன் த பைபிள். ஐ தேவன் வேதத்தில் ஏராளமான அடையாளங்கள் வைத்திருக்கிறாருங்க, அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதுதான் சில வாரங்களாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோங்க. இன்னைக்கு எதை குறித்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, கண்களை குறித்து நம்ம பார்க்குறோங்க. இதற்கு தேவன் என்ன ஆவிக்குரிய அர்த்தங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்றத சுருக்கமா இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவது, கண்கள் அண்ணும் போது வெவ்வேறு விதமான கண்கள் வேதத்துல உண்டு. அதை ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாங்க. முதலாவது, அழகிய கண்கள். இது வந்து உன்னத பாட்டு 1 அதிகாரம் 15வது வசனத்துல சாலமோன் ராஜானா பண்றாரு. அவர் நேசிக்கிற அந்த பெண்மணியோட கண்கள் எப்படி இருக்குதுன்றத ரொம்ப கவித்துவமா எழுதியிருக்கிறாருங்க. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இன்னைக்கு கவிஞர்கள் நிறைய பேர் வந்து இப்படித்தான் எழுதுறாருங்க. ஸோ அந்த காலத்திலே வந்து சாலமன் ராஜா அவர் நேசிக்கின்ற அந்த பெண்மணியோட கண் எப்படி இருக்குதுன்றத இங்கே எழுதியிருக்கிறாருங்க. புறா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அடுத்து, நீதிமொழிகள் 6:17 நம்ம வாசிக்கும் போது இங்கே ஒரு விதமான கண்களை வந்து நம்ம பார்க்குறோங்க. அது என்னன்னாக்கா, மேட்டிமையான கண், ஆரகண்ட் ஐஸ், திமிர் பிடித்த கண்கள்ன்ட்டு கூட நம்ம சொல்லலாங்க. தேவன் வெறுக்கிறார், இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேவன் வெறுக்கிறாருன்ட்டு இங்கே எழுதுறாருங்க. அவ யாவன, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்ற மற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகின்ற கை, பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் வந்து தேவன் வெறுக்கின்றார். நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு அவயமும் தேவன் தான் கொடுத்தாருங்க, கண்ணு, கை, காது, எல்லாமே. ஆனால் அதை வந்து நம்ம தவறான விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை வந்து தேவன் அருவறுக்கிறார். நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு மற்றவங்களை வந்து சிறுமியாக பார்க்கறது தேவனுக்கு ரொம்ப அருவறுப்பான விஷயங்க. கண்களில் வந்து பரிசுத்தம் இருக்கணும், கண்களில் வந்து நேர்மை இருக்கணும், கண்களில் வந்து இரக்கம் இருக்கணும், கண்களில் வந்து அன்பு இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்களை பார்க்கணும். ரொம்ப ஆரகண்டாக இன்னொருத்தரை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இது தேவன் வெறுக்கிறாருங்க. அடுத்து, இன்னொரு விதமான கண்களை நான் வந்து நம்ம பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, காமம் நிறைந்த கண்கள். காமத்தோடவே ஒருத்தரை பார்க்கறது, ரொம்ப தவறாக வந்து இச்சையோடு பார்க்கறது, இதுவும் வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தாங்க. 2 பேதுரு 2:14 விபச்சார மாயத்தாள் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டொழியாத கண்களுடையவர்களும், பார்த்தீங்களா? பாவத்தை விட்டொழியாத கண்கள் விபச்சத்தால் நிறைந்திருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது வந்து தேவன் அருவருக்கின்ற விஷயங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு இல்லைங்களா, ஒரு ஸ்திரீயை வந்து தவறான எண்ணத்தில் பார்த்தாலே அது விபச்சாரம் செய்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. அந்த அளவுக்கு தேவன் வந்து கண்களில் பரிசுத்தத்தை எடுத்து பார்க்குறாரு நம்ம கிட்டங்க. அடுத்து, சோகமான கண்கள். சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராமுழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கின்றேன். பார்த்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, நைட்டெல்லாம் அழுகுறாருங்களாம். அந்த துக்கத்தால தலைக்காணி கட்டில் ஃபுல்லாவே ஈரமாயிடுச்சுங்களா, அந்த அளவுக்கு வந்து சோகமா இருக்கிறாருங்க. இது ஒரு விதமான கண். அடுத்த விதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கண்மணி அப்படின்றாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தை வந்து தேவன் கண்மணி அப்படின்னாரு. இப்ப நம்மளையும் வந்து கண்மணின்னு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஜெகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாத்தீங்களா, இது இஸ்ரேலுக்கு சொன்ன வாக்குத்தத்தை தான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும். இன்னைக்கு தேவனுடைய சித்தம் இல்லாம யாருமே நம்ம மேல கை வைக்க முடியாதுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தாதான் நம்ம மேல யாராவது கை வைக்கவே முடியும். அவரோட உத்தரவு இல்லாம நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, சரிங்களா? இப்ப கண்மணின்னும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, யாரை வந்து நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள தான் அந்த பேர் விட்டு நம்ம கூடுவோம். அப்போ தேவன் வந்து நம்மள எல்லார பாக்கிலும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். அதனால தான் இந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. கண்ணின் மணி போல வந்து நம்மளை பாதுகாக்கிறாருங்கோ. இது நிதர்சனமான உண்மை. நம்ம லைஃப்ல அதை நம்ம உணர்ந்து பார்த்துருக்குறோம். அடுத்து, நீதிமொழிகள் 7:2 இதை சொல்றாரு. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்ம வந்து பிழைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தாங்க, தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நம்மளுடைய கண்ணின் மணி போல வந்து நம்ம பாதுகாக்கணும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவன் இதுதான் நம்ம கிட்ட விரும்புகிறார். தேவனுக்கு நம்ம வந்து கண்மணிங்க, அவருடைய கட்டளைகள் வந்து நமக்கு வந்து கண்மணியா இருக்கணும், அவருடைய போதகம் வந்து நமக்கு கண்மணியா இருக்கணுங்க. தினந்தோறும் அதை வந்து தியானிக்கணும். அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. அதை வந்து நம்ம கண்மணி போல வைத்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப அதை வந்து நம்ம லவ் பண்ணணும். தேவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரோ அவர் மேலே இருக்கிற அன்பை நம்ம எப்படி வெளிக்காட்டலாம்னாக்கா, அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படைஞ்சாலே போதுங்க. அவர் மேலே எவ்வளோ மரியாதை நம்ம வச்சிருக்கிறோன்ட்டு நம்ம காட்டலாம், எவ்வளோ வந்து நம்ம அவரை நேசிக்கிறோம் அப்படின்றத நம்ம வெளி
வெளிப்படுத்தலாங்க. இதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது கண்ணுக்கு கண் அப்படின்ட்டு சொன்னாருங்க. இதுதான் நீதி, இதுதான் நியாயம்ன்ட்டு தேவன் வந்து சொல்றாருங்க. லேவியாகமம் 24:20. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா, அவன் வந்து உனக்கு ஒரு கண்ணில் அடிச்சா நீயும் வந்து ஒரு கண்ணை தான் இது பண்ணணும், அதுக்கு மேலே வந்து எந்த சேதமும் வரக்கூடாது. இதுதான் நீதின்ட்டு தேவன் ஒரு நீதி வெளிப்படுத்தினாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அப்புறம் கூட ஜனங்க வந்து அவங்க கண்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் வந்து செஞ்சாங்க. தேவனுடைய கண்களில் எது நீதியோ அதை வந்து அவங்க செய்யலங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து செத்து போனாங்க. தேவனுக்கு அவங்க மேல ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இப்ப பாவம் நிறைந்த இந்த உலகத்துல தேவனுக்கு எது சரியோ, அவர் கண்களுக்கு எது வந்து சரியோ அதுதான் வந்து நம்ம செய்யணும். நம்ம கண்களுக்கு எது சரி, உலகத்தாரோட கண்களுக்கு எது சரி அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. தேவன் எது சரின்றாரோ அதுதான் சரி, தேவன் எது தப்புன்றாரோ அது வந்து தப்பு. உலகமே எது திணினாலும் சரி, நம்ம வந்து தேவன் கண்களில் தான் நம்ம பார்க்கணுங்க எல்லா விஷயத்தையும். நம்மளோட கண்களில் நம்ம பார்க்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 17:6. அந்நாட்களில் இஸ்ரேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். பார்த்தீங்களா, அவங்க கண்களில் எது சரியோ அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம அப்படி போகக்கூடாதுங்க. இப்போ உலகத்தார் அப்படித்தான் போயிட்டாங்க. அவங்க மனசுக்கு எது சரியோ, அவங்க கண்களுக்கு எது சரியோ அப்படித்தான் வந்து செய்யறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. அடுத்து கண்கள் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்தியத்தை புரிஞ்சு கொள்ற அந்த விஷயத்துக்கு குறிக்குதுங்க. கண்கள் வந்து தேவன் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்கிற அந்த அறிவை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துட்டாருன்ட்டு அர்த்தவங்க. உபாகமும் 29:4 வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா, தேவன் உங்களுக்கு கண்களை கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய விஷயம் நீங்க வந்து சரியா பார்க்க மாட்டேன்றீங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன் பிரகாரமே நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அந்த கண்கள் இன்னுமே உங்களுக்கு கிடைக்கல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் உங்களுக்கு வரலன்றாருங்க. இப்போ தாவீது ராஜா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 119:18, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்துல அதிசயமான விஷயங்கள் உண்டுங்க. பைபிள் சாதாரண ஒரு புஸ்தகம் இல்லை, தேவனோட பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட புஸ்தகம். அதிசயமான விஷயங்கள் உண்டு. அதை நம்ம உணரணும்னாக்கா தேவன் நம்ம கண்களை திறந்தா மட்டும்தான் நம்ம உணர முடியும். இல்லைனாக்கா சாதாரண ஒரு கதை புஸ்தகம் மாதிரி தான் அது இருக்கும். தேவன் நம்மளோட கண்களை திறக்கணும்ன்ட்டு தாவீது ராஜா ஜபம் பண்ண மாதிரி நம்ம ஜபிக்கணுங்க. இதுக்கு நம்ம ஜெபிச்சு இருக்கிறோமா? எதெதுக்கோ ஜபிக்கிறோம், எந்தெந்த விஷயத்தையோ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் இருக்கிற விஷயத்த நம்ம புரியணும் அப்படின்ட்டு நம்ம ஜபிக்கிறோமா? இதுல இருக்கிற ஞானத்தை நீங்க தாங்கன்ட்டு நம்ம ஜெபிக்கணுங்க. தேவன் நிச்சயமா தருவாருங்க. ரொம்ப சந்தோஷப்படுவார் தேவன். இதுல இருக்கிற விஷயத்த வந்து உணரணும்னு நினைக்கிறான் என்னோட மகன், என்னோட மக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை வந்து தேவன் தருவாருங்க. அடுத்து தேவன் மட்டும்தான் நம்மளோட கண்களை திறக்க முடியும். சத்தியத்தை நம்ம உண்ணோம்னாக்கா தேவன் மட்டும்தான் அந்த கண்களை திறக்க முடியும், வேற யாராலையும் முடியாது சரிங்களா. அப்போஸ்தல் 26:18 அப்போஸ்தல் ஆகிய பவுல் இதை சொல்றாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கும் திரும்பும்படிக்கும் நீர் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பார்த்தீங்களா, அக்ரிப்பா ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அவரை விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, தேவன் வந்து என்னை அழைத்தாரு. எதற்காக அழைத்தாருன்ட்டு தேவன் எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கா, நீ போயிட்டு ஜனங்களோட கண்களை திறக்கணும், அவங்க வந்து இருளில் இருக்கிறாங்க, அவங்க கண்களை நான் திறக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை அனுப்புறேன். இது தேவனுடைய செயலுங்க. தேவன் தான் வந்து மனுஷனோட கண்களை திறக்க முடியுமே தவிர மனுஷனால முடியவே முடியாது. மனுஷனுக்கு தேவன் வந்து அந்த பலத்தை கொடுத்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஊழியத்தை செய்ய முடியுங்க. பவுல் வந்து சுயபலத்தில் செய்யல, எல்லாமே தேவனுடைய கிரியை தான். யோவான் 9:25 நம்ம வாசிக்கலாம், அவன் பிரத்தியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது காண்கின்றேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். பாத்தீங்களா, இயேசு குருடனோட கண்ணை வந்து திறந்துடுறாரு. அப்போ அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, யார் உனக்கு இந்த மாதிரி பண்ணுது, அவர் பாவியாச்சே அப்படி இப்படின்னும் போது இவர் சொல்றாரு, அவர் பாவியா என்னான்ட்டு எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் வந்து குருடனாக இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன்,
இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. நம்மளும் அப்படி தான், நம்மளும் வந்து குருடனாக தான் இருந்தோம் இல்லைங்களா. சத்தியம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, பாவனா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு இல்லைங்களா, ஒளினா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு, இருள்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. எல்லாமே வந்து தேவனுடைய கிரியைங்க. தேவன் தான் நம்மளுடைய கண்களை இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் யார் தேவன்ன்றதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, எது சத்தியம்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. இல்லைனா வந்து கண்ணு தெரியாத குருடன் போல தான் நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருந்திருப்போம் இல்லையா. ஸோ தேவன் நம்மளுடைய கண்களை திறந்தார். சாத்தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேரோட மன கண்களை வந்து குருடாக்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால தான் இன்றைக்கி பாவனா என்னான்ட்டு அவங்களுக்கு தெரியல, அவங்க மனப்போக்கில் வந்து கொண்டு எடுக்கிறாங்க. சத்தியத்தின் ஒளி அவங்க மேலே படாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுறாரு, அவங்களோட கண்களை வந்து கட்டி போ. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் ஜனங்க வந்து கால் போன போக்கில் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காரணம், சாத்தான் என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்களுக்கு எப்படியாவது சத்தியம் போகாதபடிக்கு எப்படியாவது தடை பண்ணிடுறாருங்க, அந்த மனக்கண்களை வந்து குருடாக்கிறாருங்க. ஆனால் தேவனோட கிருபையினால நமக்கு அப்படி ஆகலை, மனக்கண்களை தேவன் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாருங்க. ஆனால் நம்ம உலகத்தார் மாதிரி நடக்கக்கூடாதுங்க. உலகத்தாருக்குனாக்கா ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அவங்க வந்து மனப்போக்கில் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் எல்லாமே வெளிப்படுத்திட்டார், தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திட்டாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு காமிச்சிட்டாருங்க. எதை செய்தால் வந்து பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்றது கூட நம்மளுக்கு கற்று கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு காரணமும் நம்மக்கிட்ட இல்லைங்க, எனக்கு இது தெரியல அதனால்தான் நான் அப்படி இருந்துட்டேன்னு சொல்கிற மாதிரியா இல்லைங்க. குருடன் மாரி நம்ம வாழக்கூடாதுங்க, அந்த ஒளி நம்ம மேலே இன்னைக்கு பட்டு இருக்குதுங்க. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வந்து நடக்கணும் இல்லையா. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, கண்கள் ஒரு தடவை தேவன் நமக்கு தெரிந்துட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற இந்த வேர்த்லெஸ்ஸான விஷயம் இருக்குது பாருங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், அதை குறித்து வந்து நம்ம சிந்திக்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுங்க. நிறைய விஷயம் வந்து டெம்ட் பண்ணி அப்படியே நம்ம அதை பக்கம் இழுக்கும். ஒரு பக்கம் நம்மளுடைய வேலை, இன்னொரு பக்கம் வந்து சொத்து பத்து, இன்னொரு பக்கம் வந்து உலக இச்சைகள், இதெல்லாம் அப்படியே நம்மளை வந்து சுண்டி இழுக்கோங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நம்ம அதன் பின்னாடி போகக்கூடாதுங்க. ஏவாள் கூட அந்த ஆசை வந்துச்சு, ஏன்னா அந்த பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுங்களாம், கண்ணுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்களாம், அதனால தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு அது மேலே. ஆனால் நம்மளுக்கு ஆசை வரக்கூடாதுங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக தான் தெரியும், ஆனால் அது நல்லதா, தேவனுக்கு அதில் மகிமை இருக்குதான்றது நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. தாவீது ராஜா எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, சங்கீதம் 119:37, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பார்த்தீங்களா, மாயையை நான் பார்க்கக்கூடாது தேவனே, அதன் பிரகாரம் நான் நடக்கக்கூடாது, உம்மோட வழியில் நான் நடக்கணும், என்னை வந்து உயிர்ப்பியுங்க அப்படின்றாருங்க. உலகத்தில் எவ்வளோ தவறான விஷயங்கள் இருக்குதுங்க, அது வேர்த்லெஸ்ங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், அதை நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பரம அழைப்பை குறித்து நம்ம சிந்திக்கணும், மேலான விஷயங்களை குறித்து நம்ம வந்து யோசிக்கணும், அதை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணுமே தவிர இந்த உலகத்துக்குரிய விஷயங்களையே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. இது கொஞ்ச நாள் நமக்கு இருக்கும், அவ்வளோதான், டெம்பரரி. எது வந்து பெர்மனண்ட்டோ அதை தான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கணுங்கோ, அதை குறித்து தான் நம்ம அதிகமாக சிந்திக்கணுங்கோ. 9:47 இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க, உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். பார்த்தீங்களா, உன் கண்ணுனால உனக்கு பாவசிந்த வருதா, அதை வந்து பிடுங்கி போடு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னாக்கா, குருடனாய் இரு, கண்ணை அப்படியே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுன்ட்டு அர்த்தம் இல்லைங்க. அந்த தவறான விஷயங்களை நீ பார்க்காத, அந்த இடத்துக்கு போனால் தப்பான விஷயங்களை பார்க்கும்படி சூழல் இருக்குதா, அந்த இடத்துக்கு நீ போகாத. இந்த சேனலில் இந்த டைமில் தவறான ப்ரோக்ராம் வருதா, நீ அந்த சேனல் பார்க்காத. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யணுங்க. இதை தான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எந்தெந்த இடத்துல வந்து தவறான விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீ பார்க்காத, அதை அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டு தேவன் சொல்கிறாருங்க. சில பேர் பண்ணுற தவறு என்னன்னாக்கா, அந்த இடத்துல போனால் தவறான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும், தவறான விஷயங்கள் பார்க்கும்படி இருக்கும்ன்ட்டு தெரியும், ஆனாலும் போவாங்க, ஏன்னா அதில் வர ப்ளெஷருக்காக. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க, அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணு தான் வந்து உடம்புக்கு விளக்காக இருக்குதுங்க. நம்மளோட கண்ணு சரியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா கண்ணில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்,
அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல விதமாக பார்த்தாக்கா நம்மளுடைய செயல்கள் நல்லதாக இருக்குங்க, நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கும். ஆனால் நம்ம தவறான விதத்தில் பார்த்தோம்னாக்கா எல்லாமே தவறாக தான் இருக்கும் நம்மளோட லைஃப்பில், சரிங்களா? ஒரு மனுஷனை கூட நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சகோதரன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா அவருக்கு நம்ம துரோகம் நினைக்க மாட்டோம், அவரை பற்றி தவறாக பேச மாட்டோம். ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம சரியான விதத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்கள வந்து தப்பாக நம்ம யோசிக்க மாட்டோங்க. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில், சரிங்களா? எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தான் இருக்குது, இல்லைங்களா? அதை தான் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், லூக்கா 11:34-35. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா, உன் கண்ணு சரியாந்துச்சுனாக்கா உடம்பு ஃபுல்லாக வந்து வெளிச்சமாக இருக்கும், அதுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. கண்ணு வந்து இருளாயிடுச்சுனாக்கா லைஃபே இருளாயிடும் அப்படின்றாருங்க. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தான் இருக்குதுங்க, சரிங்களா? எல்லாருமேலேயும் எப்படி நம்ம அன்பு கூறுறோம் எல்லாமே நம்ம பார்க்குற விஷயத்தில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாவீது ராஜா பாருங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறாரு. சங்கீதம் 101:3, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பார்த்தீங்களா, தீங்கான காரியத்தை எதுவுமே என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்றார். இப்போ சின்ன பசங்க இருக்கிறார் பாருங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க பார்க்குற அந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பாருங்க, மர்டரு தவறான விஷயங்களாக வருது இல்லையா, அது அவங்க கேரக்டரை வந்து மாற்றிடுவாங்க. இது நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி. நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோமோ நம்மளோட கேரக்டர் அப்படியே மாறிடுவோம்னா. இப்போ ஹாரர் மூவிஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கள துக்கப்படுத்தி அதில் சந்தோஷம் பார்க்கணுன்ற அந்த சைக்கோ கேரக்டர் வந்துடுங்க. இதே மாதிரி தான் இந்த ஆக்ஷன் மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு எப்படின்னாக்கா அந்த சண்டை போடுற ரொம்ப அக்ரெசிவாக அந்த கேரக்டர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க, நல்ல விஷயத்தை பார்க்கணும் இல்லையா, அப்போ நம்மளோட கேரக்டர் வந்து நல்லதாக வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுங்க, சரிங்களா? அதன் மூலயமா பண்ண ஸ்டடீஸில் வந்த ரிப்போர்ட். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து எதை அதிகமாக பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்மளோட கேரக்டர் வந்து மாறும். ஸோ பார்க்குற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும், தேவனுக்கு மகிமை தர விஷயங்களாக இருக்கணுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஸோ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை ஒப்பிட்டு தான் அவரோட அறிவை குறித்து பேசுகிறாங்க. அதை ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கணும். 2:16-16:9, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதியில்லாதலாயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பார்த்தீங்களா, தேவனுடைய கண்கள் உலகம் ஃபுல்லாக சுத்திட்டு இருக்குதுங்களாம். யார் அவருக்கு உத்தம இதயத்தோட அவருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தேவன் பார்த்துட்டே இருக்கிறாருங்களாம். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட வல்லமையை விளங்கும்படி செய்கிறாருங்களாம். ஸோ நம்மளும் வந்து உத்தம இதயத்தோட தேவனை வந்து தேடணுங்க. அவரோட கண்கள் வந்து பார்த்துட்டே இருக்குது, என்னோட பையன் உண்மையாக இருக்கிறாரா எனக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம உண்மையாக இருந்தோம்னாக்கா அவரோட வல்லமையை நம்மளோட வாழ்க்கையில் விளங்கும் பண்ணும்படி அவர் செய்கிறாருங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அவரோட கண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறோங்க, அவர் கண்ணுக்கு மறைவாக நம்மளால் ஒரு விஷயமும் செய்ய முடியாதுங்க. சங்கீதம் 33:18, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அதனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பசி வந்ததில்ல, காரணம் தேவன் கரெக்டான டைமில் நமக்கு வந்து சாப்பாடு தராருங்க. நமக்கு மாத்திரம் இல்லை, மிருகங்கள் பட்சிகள் மீன்கள் எல்லாத்துக்குமே தேவன் தான் வந்து போஷிக்கிறார். காரணம் அவரோட கண்கள் பார்த்துட்டே இருக்குது நம்ம மேலே, நம்மளை விட்டு அவரோட கண்கள் வந்து விலகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்க. சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாதது போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்படி வரேன்ட்டு தேவன் உமக்கு தெரியும், என்னோட ஷேப் உமக்கு தெரியும், ஒவ்வொரு அவயங்களும் உமக்கு தெரியும் தேவனே அப்படின்ட்டு தாவீது ராஜா எழுதுறாருங்க. இது நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு தான் ஸ்கேனிங் பண்ணி அதை வந்து பார்க்குறாருங்க. ஆனால் தேவனுக்கு எப்படி அந்த குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே, தாயின் கர்ப்பத்தில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை எப்படி வரோன்ட்டு தெரியுங்க. நம்மலாம் எப்படி இருப்போன்ட்டு தேவனுக்கு அப்போவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரியும்னாக்கா எவ்வளோ பெரிய தேவனுங்க. அவருக்கு தெரியாத விஷயன்ட்டு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில்,
எவ்வளோ பெரிய தேவனை வந்து நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம், அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்னாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க சகோதர சகோதரி. எப்படியே 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமுமாய் வெளிரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும், தேவனுக்கே வந்து நம்ம கணக்கு ஒப்பிக்கணுங்களாம். ஏன்னா அவர் கண்களுக்கு மறைவான ஒரு விஷயம் இல்லைங்களா, எல்லாமே அவர் கண்ணுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்குதுனாக்கா எவ்வளோ பெரிய தேவனுங்க. அவருக்கு மறைவாக ஒன்றுமே நம்ம செய்ய முடியாதுங்க, செயலையும் சரி சிந்தனையிலும் சரி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது, எல்லாமே அவர் கண்களுக்கு முன்னாடி வெளிரங்கமாக இருக்குது. அவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். அதனால உத்தமமாக அவருக்கு முன்னாடி நம்ம வந்து நடக்கணுங்க. இசைக்கியேல் 1:18 இசைக்கியேல் வந்து ஒரு விஷன் வந்து பார்க்குறாருங்க, தரிசனத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான கண்களை வந்து பார்க்குறாரு, அதை வந்து நம்ம வாசிக்கலாம். அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்பட்டதாக உயரமாயிருந்தன, அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தது. பாத்தீங்களா அந்த சிங்காசனத்துல 4 ரிம்ஸ் பாக்குறாருங்க, வீல் மாதிரி, அந்த 4 வீலையும் சுத்தி என்ன இருக்குது, கண்கள் இருக்குது. தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும் போது பாருங்க, சுத்தி கண்கள், தேவனுடைய வல்லமை, அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெருசுன்ட்டு இங்க அவர் பாக்குறாருங்க. பார்க்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கிறோங்க, எவ்வளோ பெரிய தேவன். கண்கள், சுத்தி கண்கள், இசைக்கியேல் 10:12 கூட பார்க்குறாரு. அங்கே என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரூபீன்களை பார்க்குறாரு, கேரூபீன்கள் ஃபுல்லாக கண்களால் நிறைந்திருக்குதுங்க. இது கூட வந்து தேவனுடைய வல்லமையை தான் குறிக்குது, தேவனுக்கு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது, அவரை போல யாரும் பார்க்க முடியாது, அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்ட்டு இதை குறிக்குதுங்க. இசைக்கியேல் 10:12 அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும் அவைகளின் கைகளும் அவைகளின் செட்டைகளும் அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. பார்த்தீங்களா ஃபுல்லே கண்கள், எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கோங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்குது தேவனுடைய வல்லமங்கள், கண்களால் நிறைந்திருக்குதுனாக்கா அவ்வளோ ஞானம் வந்து தேவனுக்கு இருக்குதுங்கோ, தேவனுக்கு தெரியாத விஷயன்ட்டு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துலங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னாக்கா தேவன் அவருடைய கண்களை நம்ம கிட்டேருந்து மறைச்சிடுவார். எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா ஒரு நாள் அப்படி பண்ணிடுவாருங்க. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை புறக்கணிச்சிடுவார், நம்மளுடைய ஜபங்களை கேட்காத போயிடுவாருங்க. எப்போ பாவத்தை நம்ம தொடர்ந்து துணிகரமா செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா இந்த மாதிரி ஆயிடுங்க. ஸோ இது வந்து ஏசையா 1:15 நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணுங்கோ நான் கேட்க மாட்டேன், நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க நான் வந்து உங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு பாவத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்ட்டு சொல்கிறார். இதுதான் வந்து நமக்குங்க சரிங்களா, தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா இதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அவரோட கண்களை நம்ம கிட்டேருந்து மறைச்சிடுறாரு. அப்படின்னா நம்ம 2 கையை எடுத்து கண்ணை இப்படி மறைச்சிடுறோங்க அந்த மாதிரி இல்லை, நம்மளை வந்து புறக்கணிச்சிடுறாருங்க, இதுதான் வந்து அர்த்தம். ஸோ அந்த நிலைமை நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து நம்மளுடைய மனக்கண்கள் ஒளிமையமாக இருக்க நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ணணும் சரிங்களா. மனக்கண்களை தேவன் வந்து இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறார், ஓபன் பண்ணியிருக்கிறார், இன்னும் வந்து அது பிரகாசமாகணுங்க டே பை டே. அதுக்கு தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்றத வச்சு தான் இது வந்து நடக்கும். ஆனால் நம்ம தினந்தோறும் அப்போஸ்தலர் பவுல் மாதிரி நம்ம ஜெபிக்கணுங்கோ, அவர் எப்படி ஜெபிச்சாருன்ட்டு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1:18-19, தாம் நம்மை அழைப்பதினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாயிருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா தேவன் எவ்வளவு பெரியவர், எந்த அழைப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறார், இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய மனக்கண்கள் ரொம்ப பிரகாசம் ஆகணும். சாதாரணமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இல்ல, உங்களுக்குன்ட்டு ஒரு லட்சியம் இருக்குது, ரொம்ப மேன்மையான இடத்துக்கு நீங்க போக போறீங்க, இதை நீங்க உணரணும்.
அதற்காக வந்து நம்ம ஜபிக்கணும் அப்படின்றாருங்க. நம்மளும் வந்து ஜபிக்கணுங்க, இதே மாதிரி பவுல் மாதிரி நம்ம ஜபிக்கணுங்க. அதுக்கு நம்ம ஜபிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த விஷயம், கண்களை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவரை வந்து காணும் அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 1:7, இதோ மேகங்களுடனே வருகின்றார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தர் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் ஆமேனுன்றாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? எல்லோரும் அவரை பார்க்க போறாருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் அவரை வந்து பார்க்க போறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் வாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிய காலங்க. நம்மளுடைய ராஜாதிராஜா வரும்போது உலகத்துக்கே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்க. மகத்துவமாக வரப்போகின்றார், வல்லமையோடு வரப்போகின்றார். இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க அந்த ஒரு காட்சியை. எல்லோரும் பார்க்க போகிறாங்கன்ட்டு இங்கே சொல்கிறாருங்க. ஸோ இது நிச்சயமாக வந்து நடக்கும், எல்லாரோடைய கண்களும் அவரை வந்து பார்க்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்மளுடைய எஜமான்கள் நம்மளை பார்க்கும்போது மட்டும், அவங்களோட கண்கள் நம்ம மேலே இருக்கும்போது மட்டும் நம்ம உண்மையாக வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எப்போதுமே உண்மையாக இருக்கணுங்க. ஏன்னா அவங்க கண்கள் வேணால் கொஞ்சம் நேரம் நம்மளை பார்த்துட்டு அப்புறம் வந்து போயிடலாங்க. ஆனால் தேவனுடைய கண்கள் எப்போதுமே நம்ம மேலே இருக்குது. எப்போதுமே நம்ம வந்து உண்மையாக வேலை செய்யணுங்கோ. எபேசியர் 6:6 மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய் இராமல், பார்வைக்கு ஊயம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பார்த்தீங்களா, பார்வைக்கு ஊயம் செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, அதற்காக உண்மையாக இருப்போன்ட்டு நம்ம செய்யக்கூடாதுங்க. தேவனுக்குன்னு சொல்லிட்டு உண்மையாக நம்ம செய்யணும். தேவன் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு தான் நம்ம வந்து கணக்கு கொடுக்கணுங்க. அதனால எப்போதுமே நம்ம உண்மையாக வேலை செய்யணுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் நம்ம எல்லோருமே மறுரூபமாக போகின்றோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இயேசு கிறிஸ்து வராரு, அவருக்காக நம்ம வந்து உண்மையாக இருந்தோம்னு வச்சிங்களா, அந்த ஒரு நொடியில் நம்ம எல்லாமே வந்து மறுரூபம் ஆக போகின்றோம். எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அவரை போல வந்து நம்ம மாறணும்னாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தேவனுடைய கிருபை. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவருக்காக உண்மையாக நம்ம வாழணும். அவர் வந்த அந்த நேரத்தில் அவர் முன்னாடி நிற்க தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழணும். 1 Cor 15:52, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பார்த்தீங்களா, ஒரு இமைப்பொழுதியிலே நம்ம எல்லோரும் மறுரூபமாக போகிறோம், இயேசு போல மாற போகிறோம். எவ்வளோ பெரிய விஷயங்க. அதுக்கு எவ்வளோ உண்மையாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அதற்காக முழு மூச்சோடு நம்ம வாழணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கண்ணும் பார்த்தது இல்லைங்களா, எதை? தேவன் வந்து அவங்கள நேசிக்கிறவங்களுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த ஒரு கண்ணும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லைங்களா? அவ்வளோ பெரியதான விஷயங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். 1 Cor 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தமிழ் அன்புக்குறவர்களுக்கு ஆய்ந்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றுவதும் இல்லை. நம்ம இன்னும் அதை டைரக்டாக பார்த்தது இல்லைங்க. தேவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்காக வைத்திருக்கிறாருங்க. அன்இமேஜினபிள் அது. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதுக்கு மேலாக அது இருக்கும். அவ்வளோ வல்லமையானவர் நம்மளுடைய தேவன்கோ. அவ்வளோ பெரிய விஷயத்த நமக்காக அவர் ஆயுத பண்ணி வச்சிருக்கிறாருனாக்கா எவ்வளோ அன்பு நம்ம மேலே வைத்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக அந்த உலகத்தில் நடக்கணுங்க. அவ்வளோ விஷயங்களும் தேவன் நமக்காக தான் பண்ணியிருக்கிறாருனாக்கா எவ்வளோ பெரிய அன்புங்க. நம்ம அதற்காக எதுவுமே செய்யலைன்றது தான் உண்மை. ஆனால் தேவன் அவரோட அன்பு அதுக்கும் மேலாகவே இருக்குதுங்க. கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மற்றவங்களோட கண்ணில் இருக்கிற துரும்ப கவனிக்கிறமே தவிர நம்ம கண்களில் இருக்கிற உத்திரத்தை நம்ம வந்து பார்க்கறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம கண்களில் இருக்கிற தப்பை தான் வந்து நம்ம பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நியாயத்தீர்ப்பு செய்யறது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற குற்றம் குறைகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பு தரார். Luke 6:41, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? பார்த்தீங்களா, உன் சகோதரன் வெறும் துரும்பு தான் இருக்குது, ஆனால் உன் கண்ணில் உத்தர இருக்குது, அதை நீ ஃபஸ்ட்டு பாருன்றாருங்க. நம்ம லைஃப்பில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நம்ம வந்து பார்க்கணுங்க. யாருக்கு இது தெரியாம இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கரெக்ட்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க எப்போதுமே வந்து மாறவே முடியாதுங்க. ஆனா என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, இன்னும் தேவனுக்காக நான் மாற வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க நிச்சயமா அவங்க லைஃப்ல இருக்கிற குற்ற குறைகளை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நம்ம தேவன்கிட்ட ஜபம் செய்யணுங்க. என் இதயத்துல ஏதாவது தவறான எண்ணங்கள் இருந்தா தேவனை காட்டுங்க, தேவனே நான் மாறணும், தேவனே
என்கிட்ட இருக்கிற செயல்கள் தவறு இருந்தால் எனக்கு காட்டுங்க தேவனே. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மாற முடியும். இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் நம்ம மற்றவங்க கண்ணில் இருக்கிற அழுக்கை மட்டும் தான் பார்ப்போமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம பார்க்க மாட்டோம். ஏசுனா சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற விஷயத்த நீ ஃபஸ்ட்டு பாரு, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கிறோமா, பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, சகோதர சகோதரனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம், நம்ம கரெக்டாக இருக்கிறோமா எல்லா விஷயத்திலும் இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம வந்து இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஸோ தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களில் இவ்வளோ விஷயம் தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தினாருங்க. தேவனோட சித்தம் இருந்தால் இன்னும் வர வாரங்களில் நிறைய அடையாளங்கள் குறித்து நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில் தேவனோட சித்தம் இருந்தால் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அமேன்.